வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறு படைய பாலிட்டிகள் சந்தோஷ் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வாஷிங் மிஷினு சிங்கிள் மோட்டர். இது இந்த மோட்டர் பார்த்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த வாஷிங் மிஷினு இதான் இந்த வாஷிங் மிஷினு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தங்க தெரியாது. இதுதான் சிம்பிள் வேலை. இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா சிம்பிள் வேலை. கோயம்புத்தூரில் 2500 ஒரு வாஷிங் மிஷின் பப்ளிசிட்டி பண்ணாங்க. அதோட சேர்ந்த மாடல் தான் இது. நல்லா ரன்னிங் போகும், நல்லா வாஷ் பண்ணலாம், எல்லாமே பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாஷிங் மிஷின் எப்படி ஓடுதுங்கிற டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் உள்ளே வந்துட்டு பிளேட்டை கழட்டி வச்சுருக்கேன். எதுக்காண்டினா உள்ளே க்ளீன் பண்ணணும், அதுக்காண்டி தான் பிளேட்டை கழட்டி வச்சுருக்கேன். மோட்டர்லாம் ஓடுது பக்காவாக. எதாவது பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் 9 கிலோ வாஷிங் மிஷின் இது. ப்ரீத்தி பட்டர்ஃப்ளை வாஷிங் மிஷின்னு மினிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் வருதுங்கிறது கம்மி தான். இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வேணும்னா சொல்ல கேளுங்க. என் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன், நான் எடுத்துட்றேன். வாஷிங் ரொம்ப ஈஸி தான். ஒரு ரொம்ப பெரிய அளவில் எடுக்கிறதுக்கு பதிலாக நார்மலாக வந்து எடுத்துக்கலாம் கஸ்டமர் யூஸ் பண்ணுற மாதிரி. வேணும்னா என் டிஸ்கிரிப்ஷன் கால் நம்பர் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒரு இதோ ஆப்ஷனாக காட்டுறேன். அதில் வந்து தண்ணி வெளியே போக மாட்டேன்னு சொன்னாங்க. எடுத்து 1 இயர் மேலே வச்சு தண்ணி வெளியே போகலன்னாங்க. பார்த்தா டஸ்ட் அடைச்சிருந்தது. இப்போ டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. இதான் அந்த ட்ரையர் லப்பர் தண்ணி வெளியே போக மாட்டேன்னு சொன்னாங்க. பார்த்தப்ப அந்த ட்ரையர் லப்பரில் அடைப்பு இருக்குது. அந்த ட்ரையர் லப்பர் எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, 4 போல்ட்டை 4 சைடில் 4 போல்ட்டை கழட்டிங்கன்னா அந்த கீழ் பாட்டம் தனியாக மேல் பாட்டம் தனியாக வந்துடும். அப்படியே அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இது பெரிய வேலை கிடையாது. அப்புறமா இந்த கீழே இருக்கிற கப்பை ரிமூவ் பண்ணணும், கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லப்பர் க்ளீன் பண்ணி போட்டாச்சு, தண்ணி வெளியே போக மாட்டேன்னாங்க. இப்போ தண்ணி கரெக்டாக வெளியே போகுது, பார்த்துக்குங்க. தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்குங்க. இதோ தண்ணி வெளியே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ரேஷன் அடுத்த ஒவ்வொரு ஆப்ஷனாக காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எல்லாமே க்ளியர் பண்ணிட்டேன். இந்த பஞ்சு உள்ளே அடைச்சிருந்தது, அதனால் தண்ணி வெளியே போகல. இப்போ தண்ணி நல்லா வெளியே போகுது பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வெளியே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆறுபடை பாலிட்டிகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாஷிங் மிஷின் நம்ம ஓட்டி காட்டுற மாதிரி உங்களுக்கு போட்டு